ஒரே நிமிஷம் வந்து ஒரே நிமிஷம் வந்துடுற. அம்மா வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். இப்போ தொடர்ந்து தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இந்த போட்டி நடத்திட்டு இருக்காங்க, இதை பத்தி உங்களோட கருத்து என்னம்மா? என்னோட கருத்துங்க, அது ரொம்ப ரொம்ப மோசமான கருத்து. ஏன்றீங்களா, தமிழ்நாடுங்கிறது நம்ம இந்தியாங்கிறது ஒரு பொதுவான உள்ளங்கை, சரிங்களா? இந்த உள்ளங்கையில ஒரு ஒரு பகுதியும் பிரிச்சு பார்க்கறது மகா முட்டாள்தனம். மத்தியத்தில் அரசாள்றவங்க வந்து ஒரு தாய் மாதிரி தவப்பு மாதிரி இருக்கணும், சரிங்களா? உங்களுக்கு ஒரு பேச்சு, இன்னொருத்தருக்கு ஒரு பேச்சு, பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்க இருக்கும், இந்த அஞ்சும் பிள்ளைங்க தான், சரியா? இவங்க எல்லாம் வந்து யாரோ பெற்ற பிள்ளைங்க இல்ல, இந்த உள்ளங்கையோட பிள்ளைங்க தான். இந்த அஞ்சு பிள்ளைங்களும் ஒரு புள்ள பணம் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு புள்ள பணம் ஒரு மாதிரி இருக்கும். அது இந்த தாய் தவப்பம் தான் அதை அனுசரிச்சு எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்கணும். ஒண்ணுக்கு விஷம், ஒண்ணுக்கு பாயசம், ஒண்ணுக்கு இது அமிர்தம், ஒண்ணுக்கு சொல்லக்கூடாது இது பேன பி, இதெல்லாம் கொடுக்கறதா ஒரு தாய் தப்புனோட வேலை இல்லதானே? நம்ம தாய் இது வந்து உலகத்துக்கே தாயான இடம் இது. உங்களுக்கு தமிழ்நாடுன்னு படிங்க, நிறையா தாயான இடம். இந்த தாயான இடத்துல நாங்க வந்து எவ்வளவு தருமோ தருமோன்னு கொஞ்சம் எல்லாமே வணங்கி கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போயிட்டோம் நாங்க, வெளியே வரல. அதனால அதரமா எங்ககிட்ட அதரமா இருக்கு அதரமா இருக்குன்னு உள்ள வந்து பூந்துட்டாங்க நிறைய பேர். அப்ப நாங்க இப்ப வெளியே கொண்டு வரது எங்களுக்கு தான் போராட்டம் அதிகமா இருக்கு, சரிங்களா? இப்ப அவங்களோட கையெல்லாம் வலுவா இருக்கு. தாய் தப்பெல்லாம் இப்ப பாக்குறதுக்கு இல்ல, ஏன்னா தாய் தப்புங்கிற நடத்தி இல்லாம போச்சு. ஒரு தாயும் தப்புன்னு தான் ஒரு இந்தியாவை பாக்கணும். ஆனா இந்தியாவே வந்து எப்படி சீரழிஞ்சு போச்சுன்னா, உனக்கு பிள்ளைகளே அஞ்சு பிள்ளை பெத்துட்டு எல்லா பிள்ளையும் ஒரு ரெண்டு பிள்ளை நல்ல பிள்ளை, பாக்கி பிள்ளைகளா ஏதாவது தூரத்து பிள்ளை அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிச்சு. இதுல இப்ப என்ன மெயினா, நம்ம தமிழ்நாடு ஆளுறதுக்கு தமிழன் தான் ஆளணும். நடந்து போயிருக்கேன் பார்க்க.